ஐபிஎல் தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் பெங்களூருவை வீழ்த்தி சிஎஸ்கே அணி அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியை ஆன்லைன் வழியாக 2.4 கோடி பேர் கண்டு ரசித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மோதியது. டாஸ் வென்ற பெங்களூரு அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் ஆடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன்களை குவித்தது. தொடக்க வீரர் டெவான் கான்வே அதிரடியாக ஆடி 83 ரன்களை அடித்திருந்த போது ஆட்டமிழந்தார். சிபம் தூபே 52 ரன்களை விளாசினார். ரஹானே 37 ரன்களில் ஆட்டமிழந்தார். இதையடுத்து 227 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பெங்களூரு அணி களமிறங்கியது. அந்த அணியின் கிளைன் மேக்ஸ்வெல் டூப்ளசிஸ் அதிரடியாக மிரட்டினர். மேக்ஸ்வெல் 36 பந்துகளில் 76 ரன்னும் டூப்ளசிஸ் 33 பந்துகளில் 62 ரன்களையும் எடுத்தனர். தினேஷ் கார்த்திக் 28 ரன்களில் ஆட்டமிழந்தார். இறுதியில் பெங்களூரு அணி 8 விக்கெட்டுக்கு 218 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதன் மூலமாக 8 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி அபார வெற்றி பெற்றது. சென்னை அணி சார்பில் துஷார் தேஷ்பாண்டே 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். சென்னை பெங்களூரு அணிகள் மோதிய இந்த போட்டியை ஆன்லைன் வழியாக 2.4 கோடி பேர் கண்டு ரசித்தனர். நடப்பு சீசனில் இதுவரை அதிக பார்வையாளர்களை ஈர்த்த போட்டி இது. இதற்கு முன்பாக சென்னை ராஜஸ்தான் அணிகள் மோதிய போட்டியில் தோனி களமிறங்கிய போது 2.2 கோடி பேர் ஆன்லைனில் ஐபிஎல் போட்டியை கண்டு ரசித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.